Hi friends, ellorkum kaalai vanakkam. This is Shivaji. Friends, nama morning at bed kama 200 likes nam edir paathirundhom. Adha neethu video la complete pannitinga ellarum. Romba sandoshama irundhadu. Idhe maadhiri adutha step nam poite irukalam. Appo next step enna appdin paathumna nam 25k subscribers reach aagra next task nam eduthirukom. 25k subscribers evlo quick aagranga paakalam. அதுவும் ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தாதுவோம். நம்ம இந்த 200 லைக்ஸ் மார்னிங் அப்டேட் குறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. பற்றி ஏன்னா வந்து பாதிக்கு பாதி பேர் லைக் பண்ண வேண்டிய விஷயம் அது. இப்போ ஜென்ரலாக வந்து ஏதோ ஒரு சேனலை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று, அப்புறம் பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம காத்திருந்து அந்த ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து லைக் பண்ண மறந்துடுங்க, மார்னிங் அப்டேட்டுக்கு லைக் பண்ணிவிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. நிஃப்டி பேங்க்கையும் பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் மார்னிங் அப்டேட்டில். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஆகுது. கிட்டத்தட்ட 72வது எபிசோட் இது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து 71 நாள் வந்து தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக வந்து நம்ம நினைக்கிற லெவல்ஸ் கரெக்டாக டச் பண்ணுது அப்படின்றது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அக்யூரிஸ் அப்படின்னா நம்ம 100 எபிசோட் போனோம், 200 எபிசோட், 500 எபிசோட் ஒரு கண்டினியூவாக ரன் பண்ண சொல்லணும்னா நிறைய விஷயம் நமக்கு நாளைக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன ரீசன் என்னென்னா, ஒரு கண்டினியூவேஷனாக ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கண்டினியூவேஷனாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் யூடியூப்லேயே கற்றுக்கலாம். அதே மாதிரி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக கற்றுக்கலாம். அது டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் எப்படி அப்டேட் பண்ணேன் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. நேற்று ஃப்ரீயில் கூட நிறைய விஷயம் சென்ட் பண்ணியிருந்தேன். நேற்று 2 நாளாக வந்து ஃப்ரீயில் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, சரி நீங்கள் ப்ரைமில் மட்டுமே சென்ட் பண்ணிட்டுருங்க, ஃப்ரீயில் கூட 1-2 அப்பப்போ சென்ட் பண்ணிட்டுருங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அதுன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஃப்ரீயில் கூட 1-2 சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50 பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இஷ்யூ என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லெவல் வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கலாம். குளோபல் இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 172 புள்ளிகள் வந்து ப்ளஸில் காமிக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ காமிக்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 130+, யூரோப்பியன் மார்க்கெட் வந்து லிட்டில் பிட் ப்ளஸ், அதுவும் எல்லாம் பாசிட்டிவ் தான் இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ரீஃப்ரெஷ் கொடுத்துலாம் இருக்க ஒரு டைம். ஓகே அது வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது எல்லாமே. சரி நம்ம அதை வச்சு நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டுடைய லெவலில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு நேற்று வந்து க்ளோசிங் வந்து டாப்பில் தான் கொடுத்துருக்கான். அதாவது கீழே வர மாதிரி இந்த சிக்னல் எதுவும் கொடுக்கல, மேலே டாப்பில் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த 16,750-16,800 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ கட் ஆகிட்டு போக சொல்ல இந்த சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ கீழே பாட்டம் சப்போர்ட்டெலாம் ரொம்ப தூரம் இருக்குதுங்க, அதெல்லாம் கீழே வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே இது ரிஜெக்ஷன் எனாலிசிஸ் காமிச்சிச்சுனா மட்டும்தான் கீழே வரும். இது இந்த 17,000 ரவுண்ட் நம்பராக இருக்கட்டும், இந்த 17,000 இருக்கு, இந்த 17,000 ரவுண்ட் நம்பராக இருக்கட்டும், இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே அப்பர் சைடு வந்து 17,150 இந்த ரேஞ்சு டச் ஆக சொல்லும் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன். நேற்று நம்ம எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த லெவல் கட் ஆகிட்டே நம்ம இங்கே சப்போர்ட் எதிர்பார்த்தோம், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க ரன் கண்டினியூவாக ரேலி வந்து இங்கேருந்து ரன் ஆகுது, இங்கேருந்து ரன் ஆகுது. இந்த சப்போர்ட் அவங்க எடுக்க விரும்பலை, டைரெக்டாக வந்து கண்டினியூவாக பையிங் இங்கே போயிட்டே இருக்குது. அது இந்த நம்ம பையிங் பண்ணலையே, இவங்களோட பையிங்கோடைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல இல்லை. ஆல்மோஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாரும் காணும் இந்த இடத்துல. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருந்தாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவ்வளோவும் இல்லை, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன, இன்ஸ்டியூட்டர்ஸும் பெரிய லெவல்லையும் மேனேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே அப்பர் சைட் போனால் ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கும் பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெரிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும், ரிஜெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் சினாரி எதுவும் தெரியல. நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் சைடுவேஸில் போயிடுச்சு, கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மார்க்கெட் முடிச்சதில் கொஞ்சம் க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம்னா 16,700 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், ரவுண்ட் நம்பரு. ஸோ அங்கேயும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,100
சரி, இப்போ நம்ம எப்படி நம்ம ட்ரேடிங் அமைச்சிக்கலாம் அப்படின்னா, 17,000 மேலே க்ளோசிங் கொடுக்குது ஒரு ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போயிட்டு சஸ்டன்ட் ஆகிட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுதுன்னா அகைன் ஒரு பிரேக் அவுட் மேலே மொமெண்டம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, 17,000 அபோவ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ராவல் அதுக்கு மேலேயே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, அது கீழே வர விரும்பலை, 17,000 உள்ளே வர விரும்பலை அப்படின்ற பட்சத்தில், 17,000 மேலேயே ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மேலேயே க்ளோசிங் கொடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஓகே, இன்னும் பயஸ் வந்து ஸ்ட்ராங்காக அதில் இருக்கிறாங்க, அகைன் வந்து பையிங் கடை மூமெண்ட்டம் பார்க்கலாம். ஓகே, நேற்று லைவ் மார்க்கெட்டில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதாவது சின்ன சின்ன மூமெண்ட்டம் கேட்ச் பண்ணோம், சரி இவ்வளோ தானே அவ்வளோ தானே பார்த்துருக்க முடியாது, அதில் நம்ம ஒரு ப்ரைமில் சென்ட் பண்ணியிருந்தேன் ஐ திங்க். இது பாருங்கள், ஒரு ஒன் மினிட் கேண்டில், ஒன் மினிட்ல ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் பிரேக் அவுட் கொடுக்கும், அந்த பிரேக் அவுட்டில் எவ்வளோ மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுவேன், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகுதா, ரைட் ஓகே, அந்த கிடைச்ச மூமெண்ட் டக்குன்னு எடுத்துட்டு வெளியே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 11:10 வந்து சென்ட் பண்ணியிருந்தேன், இது 11:30 பிரேக் அவுட் ஆயிருக்கு, 5 நிமிஷத்தில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, அது சேர்ந்த இந்த அமௌண்ட் லெட்டில் பில்ட் ஸ்கல்பிங் டக்குன்னு ப்ராஃபிட் புக் மட்டும் வெளியே வந்துருங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சப்போஸ் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணல, எஸ்எல் இட் ஆயிருக்குமா, சின்ன எஸ்எல் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க, மார்க்கெட் சைட்வேஸ் நோட் ரேட், அதில் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் எதுவும் பண்ணல நான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தேன், மா அது மார்னிங்கில் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு, நம்ம ஃப்ரீயில் கூட இண்டிகோ கொடுத்துருந்தேன், அதுவும் நல்ல மூமெண்டம் கொடுத்துருந்துச்சு, இது வந்து இண்டிகோ, அது இண்டிகோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்குது, இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ல நம்ம ஃப்ரீலேயே பார்க்கலாம் அது. ஓகே, இது இண்டிகோ, அது இப்போ இண்டிகோவும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த அளவு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கேன், அதாவது ஃபுல் அமௌண்ட்டு நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட், நம்மளோட ரிஸ்க் ரேஷியோ ஆர்ஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற ஸ்டாப் லாஸ் போட்டிங்களா, அந்த அளவுக்கு டார்கெட் புக் பண்ணிங்களா வெளியே, ஓகே அவ்வளோதான். இப்போ கூட பாருங்கள் இந்த இதில் 1:1 வந்துச்சிங்களா, அவ்வளோதான் ரேட் வெளியே வந்துருங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுக்குதுங்களா, பிரேக் அவுட் அதுக்கு கீழே என்ன லிட்டில் பிட் ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா, வெயிட் பண்ணுங்கள், அந்த ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு அப்பர் மூவுக்கான மூமெண்டம் இருந்தால் மட்டும் அப்பர் சைடு பிரேக் ஆக சொல்லும் ஒரு பையங்கான மூமெண்டம் பாருங்கள், அதுக்கு கீழே குட்டி ஸ்டாப் லாஸ், ஏன்னா இந்த டாப்பில் இருக்கணும் நம்ம, அது நினச்சிக்கணும், ஆக்சுவலாக வந்து டாப்பில் போய் சொல்ல ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது, சஸ்டன்ட் ஆகிட்டு நின்றுடுச்சு நான் மட்டும்தான் சொல்கிறேன் அகைன் பை பண்ணலாம், அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க, எந்த லெவலில் கட் பண்ணுங்களோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு சின்ன ஸ்டாப் லாஸ் வேணும், பெரிய ஸ்விங் இந்த இங்கு நான் ஸ்டாப் லாஸ் போட போகிறேன், இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறேன்னு பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் போடாதீங்க, குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். மொத்தத்தில் 17,000 வந்து சைக்காலஜிக்கல் நம்பரும் வேறு ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் வருது, அதில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். ஒரு வேலை 17,000 அபோவ் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 எவ்வளோ 17,100 அபோவ் காமிக்குது இது. ஓகே, 17,100 இந்த செகண்ட் லெவல் தான் கிட்டக்கிட்ட வரும் இப்போ. ஓகேங்களா, ஸோ இப்போ செகண்ட் லெவலாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், அகைன் 17 அதுக்கப்புறம் 17,200 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் பையன் காண போய் பார்க்கலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குதுன்னு பார்க்கணும், மெயின் ஒரு பெரிய பெரிய ஷேடோ குச்சி குச்சிலாம் வராமல் இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல. ஓகே, அதுக்காக சொன்னேன் 17,000 மேலே க்ளோசிங் கொடுக்குதா, இல்லை 17,100 மேலே க்ளோசிங் கொடுக்குதா, 200 மேலே க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ நிஃப்டி 50 சார்ட் போச்சிங்கன்னா ஒருவேளை சேலிங் காண வியூ பார்க்கணும் அப்படின்னா 17,000 பிலோ சேலிங் பண்ணுங்கள், 17,100 கீழே வந்து ஒரு லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள், லோ எல்லோ ஃபார்மேஷனாக என்ன, ஒரு லோ க்ரியேட் ஆச்சு ஒரு ஹை க்ரியேட் ஆகும், அந்த லோ அகைன் பிரேக் ஆகும், இதுதான் லோ எல்லோ ஃபார்மேஷன். ஸோ லோ எல்லோ ஃபார்மேஷன் இந்த இடத்துல நடந்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல நடந்தாலும் சரி, நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம், பை அண்ட் செல்லுக்கான வியூ என்ன பார்க்கலாம், 17,000 ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா பையன் செல்லுக்கான வியூ அங்கே பார்க்கலாம், 17,150 அபோவ் பையன் கனவுன்னா அங்கே அதுக்கு மேலே பையன் கனவு வியூ பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுத்துருக்கு, நேற்று வந்து க்ளோசிங் அங்கே தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 37,600 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 37,600 ஓகேங்களா, மேபி அது 37,500 நியரஸ்ட்டாக இருக்கலாம், அந்த சைக்காலஜிக்கல் நம்பருக்காக சொல்ல வரேன் நான். இந்த லெவல் தாண்டி இங்கே பிரேக் ஹவுசிங் மேலே பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து 37,500 சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்குது, ஸோ இந்த நம்பர் மேபி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் லெவலு, இது நிஃப்டி வந்து ரெண்டு லெவல் கொடுத்துருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவலில் வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா 35,375 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகலாம், இல்லை ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் க்ரியேட் ஆகலாம், ஒரு ரெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேட் ஆகலாம், ஆனால் மொத்தத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒன் ஹவர் வெயிட் பண்ணணும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து என்ன ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பாருங்கள், இல்லை க்ளோசிங் கொடுக்கு சார் 37,600 அப்புறம் ஒரு மணி நேரம் அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா அகைன் நெக்ஸ்ட் லெவல், 37,800 வந்து நெக்ஸ்ட் லெவல்.
ஓகேங்களா. க்ளோஸாக க்ளோசிங் கொடுக்கல, 35,700 ரொம்ப நேரம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு ரோல் ஃபார்மேஷனை வந்து ரிஜெக்ட் செல்லிங்கான ஒரு வியூவை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. சரி ஃபர்ஸ்ட், நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். இல்லை சார், எனக்கு வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, எவ்வளோ யூடியூப் சேனல் நிறைய இது மாதிரி சொல்லித்தராங்க, நான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு கற்றுக்குறேன் அப்படின்றவங்க நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்டில் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன், அது வந்து டிப்ஸ் கால்ஸ் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி டிப்ஸ் வரல சார், இன்றைக்கி கால்ஸ் கொடுக்கல, இன்றைக்கி எது வரலும் போகும், இன்றைக்கி எது வரலும் போகும். அது ஒரு சில வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இன்றைக்கி எதுவும் கொடுக்கவே இல்லை, இன்னும் இன்றைக்கி எதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. எதுவும் வந்தால் தானே, அதாவது லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த டைம் அந்த டைம்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா. அது வந்து டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு நீ ட்ரேடிங் எடுக்கல, ஒன்று நான் இன்னும் ட்ரேடிங் எடுக்கல, இந்த டைமுக்குள்ளே வந்தாகணும், இந்த டைமுக்குள்ள வந்தாலும் அந்த இடத்துல வர பேட்டர்ன் நமக்கு நம்மளுடைய பார்வையில் வந்தால் தானே அது சென்ட் பண்ண முடியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.